ஸோ போன கிளாஸ்ல அத்தையோ ராமானுஜின பிரவர்த்தித்திரீ வைஷ்ணவ மதசிய அஹ் ராமானுஜ தர்ஷனம் இது பிரசஸ்தி ஆசீத்து அதனாலேயே ராமானுஜரனால் பிரவர்த்திக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதசிய அந்த வைஷ்ணவ மதத்திற்கு ராமானுஜ தர்ஷனம் இது பிரசஸ்தி ஆசீத்து ராமானுஜ த ஃபிலாசபி தட் வாஸ் ஃபவுண்டெட் பை ராமானுஜா அப்படிங்கிற ஒரு பாப்புலாரிட்டியும் இருந்தது பிரசஸ்திஹி அப்படின்னா பாப்புலாரிட்டி சரியா படிக்கிறேலா உம் பபுவ ராமானு கீர்த்தினா யசஸ் கீர்த்திங்கிறது ஸ்ரீலிங்கம் ஸ்ரீ ராமானுஜிய கீர்த்தி ராமானுஜருடைய அந்த புகழானது திக் அந்த வியாபினி திகந்த வியாபினி வியாபனம் அப்படின்னாலே ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு நடக்கும் ஆஹ் ஆஹ் ஆமா சோ அஹ் திகந்த வியாபினி திக்குன்னா டைரக்ஷன் அந்த அப்படின்னா எல்லா அதனுடைய திக்குனுடைய எண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா திக்குலயும் வியாபினி பரவப்பட்டதாக இருந்தது சரியா அப்புறம் சிஷியாக சமாச்சாரியம் சமாஷ்யன் ஆஹ் பகவக சிஷ்யாக நிறைய சிஷியர்கள் சரியா சோ பகவகா சிஷியாக அப்ஜெக்டிவ்னால பகவக ஸோ தம் ஆச்சாரியம் அந்த ஆச்சாரியரை அந்த ராமானுஜரை சமாஷ்ரயன்னு அப்படின்னா அடைக்கலம் பெற்றவராக இருந்தார்கள் ஆஷ்ரித்தம் அடைந்தவராக இருந்தார்கள் சரியா சமாஷ்ரயனுங்கிறது உங்களுக்கு வந்து லங்குல இருக்கு பிரதம புருஷ பகுவச்சனம் சிஷ்யாகா சமாஷ்ரயன் அதான் மெயின் சென்டர் சிஷ்யாகா தம் ஆச்சாரியம் சமாஷ்ரயன் சரியா அங்க வந்து சம்மு ஆ அப்படிங்கிற ரெண்டு உபசர்மம் இருக்கு ஸ்ரீங் சேவாயாம்

ீவத்சாங்க பிரமுக ஆசீத்து ச வந்து என்ன அப்படின்னா இந்த பகவா சிஷியாக தம் ஆச்ச ஆச்சாரியம் சமாசிரயன் நிறைய சிஷியர்கள் அவரை அந்த அடைந்தார்கள்னு பார்த்தோம் இல்லையா அந்த தேசாம் சிஷ்யானா மத்திய நடத்தம் தேசு சிஷ்யேஷும் நடத்தம் அந்த சிஷியர்களுக்குள்ள ஸ்ரீவத் சாங்கமிஸ்ரமுக ஆசீது ஸ்ரீவத் சாங்க சாங்கமிஸ்ரின்னு பேருள்ள ஒத்தர் மிகவும் பிரபலமடைந்தவராக இருந்தார் எஸ்ய அப்படின்னா இந்த ஸ்ரீவத் சாங்கமிஸ்ரஸ்ய நட்த்தம் இவருடைய சுதயோகோ குழந்தைகள் ரெண்டு பேருக்கு பஷாத்து பிறகு லேட்டர் ஆன் நடத்தோம் பராசரஸ்ய வியாசிய ச உபகாரஸ்மரணார்த்தம் பராசரர் மற்றும் வியாசர் அவா ரெண்டு பேருனுடைய உபகாரத்தை ஸ்மரிக்கும் பொருட்டு ரிமம்பரிங் தேர் கான்ட்ரிபியூஷன் அர்த்தம் அவளுடைய கான்ட்ரிபியூஷனை நினைச்சுண்டு வியாசபட்டக பராசரபட்ட இது நாம கிருத்வா வியாசபட்டர் என்றும் பராசரபட்டர் என்றும் நாம கிருத்வா பெயரை சூட்டிவிட்ட பிறகு ராமானுஜ ராமானுஜரானவர் யாமுனாச்சாரிய அவருடைய குருவான அந்த யாமுனாச்சாரியனுடைய அபிலாஷானாம் திரயாணம் விருப்பங்களினுடைய மூன்று மூன்றுக்குள் மத்தியே ஏகம் அப்புறையது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவர் மூணு வரலை மடிச்சுட்டு இருந்தார் அவருடைய குரு சோ அதுல ஒண்ணு வந்து பராசரர் வியாசருக்கு ஸ்மாரக ரூபமா ஏதாவது பண்ணணும் அப்புறம் வந்து பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதணும் இதுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும் இப்படின்னு ஒரு மூணு மூணு விருப்பம் இருந்தது அதனால அவருடைய மூணு அங்குலியும் மூடிட்டு இருந்ததுன்னு நம்ம படிச்சோம் முன்னாடி ஞாபகம் இருக்கா ஆஹ் அதுல ஒன்னான இந்த பராசரருக்கும் வியாசருக்கும் ஒரு உபஸ்கார உபகார ஸ்மரணம் அப்படிங்கறது உபகாரம்னா உதவி இங்க வந்து கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்க அவர் பண்ண உபகரோதி இது உபகார இல்லையா சோ அதனால அவா பண்ண கான்ட்ரிபியூஷனை நினைவு கூறும் பொருட்டுன்னு அர்த்தம் உபகாரஸ்மரணார்த்தம் அதற்கோசுரம் வியாசபட்டக பராசரக பராசர அதாவது இவர் சிஷ்யருக்குள்ள ஸ்ரீவத்சாங்க சாங்கமிங்கிறவர் வெரி ஒன் அவருக்கு ரெண்டு அந்த ரெண்டு புள்ளைக்கும் என்ன பேர் சூற்றினா அப்படின்னா வியாசபட்டர் பராசரபட்டர்ன்னு பேர் வச்சா ஏன் வியாசபட்டர் பராசரபட்டர்ன்னு பேர் வச்சா அப்படின்னா இந்த ராமநாத ராமானுஜரனுடைய குருவான யாமுனாச்சாரியருக்கு மூணு விருப்பங்கள் இருந்தன அதுல ஒரு விருப்பமானது இது அத வந்து பை நேமிங் தோஸ் சில்ட்ரன் வியாசபட்டா அன் பராசரில் ஒன் ஆஃப் புரியுது ஸ்ரீவத் சாங்கமிஸ்ரமுக ஆசீத் அப்படின்னு முடிச்சுக்கணும் அதை ஓகேவா இங்க ஆசீத் இல்ல நானே சொல்லிக்கிறேன் பிரமுக ஆசீத் எஸ்ய அப்படிங்கிறது இந்த சாங்க மிஸ்ரஸ்யன்னு அவருக்கு போறது சட்டி அவருடைய சுதயோகோ சுதசிய சுதயோகோ சரியா அசுதானாம் சஷ்டி துவிவச்சனம் ரெண்டு பிள்ளைகளினுடைய பிறகு பஷாத் பிழ பராசர உபகாரஸ்மரணார்த்தம் பராசரர் மற்றும் வியாசரனுடைய உதவியை நினைவு கூறும் பொருட்டு வியாசட்ட பராசரபட்ட வியாசட்டர் என்றும் பராசரபட்டர் என்றும் பெயரை சூட்டிவிட்ட பிறகு ராமானுஜ ராமானுஜரானவர் யாமுனாச்சாரிய யாமுனாச்சாரியுடைய திரயானாம் இச்சைகளுடைய மூன்றையும் மூன்றுக்குள் மூன்றினுடைய மத்தியே மத்தியில் ஏகம் அபூரையது ஒன்றை பூர்த்தி செய்தார் புரியுதா சரியா இருக்கா ராமானுஜ அபூரையது அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் கிம் அபூரையது அபிலஷா தயம் மக்கம் அபூரையத் யருணுடைய அபிலஷா யாமுனாச்சாரியம் மக்கம் அப்பூரையத்து எப்படி அப்பூ அப்பூரையாத்து பராசர வியசர உபகாரஸ்மர்த்தம் வியசட்ட பராசர பராசரபட்ட நாம அபிலஷா ட்ரம் மத்தியேகம் அப்பூரயத் க்ளா அது கேல श्रीवत्साङ्ग एव हूरेशभिधानः राज्ञः शिवात् पर परतरं नास्ति इति सिद्धान्तवाक्यं द्रोणमस् द्रोणमस्ति ततः परम् इति प्रतिवादेन तिरश्च तिरश्चकार श्रीवत्साङ्गः एव श्रीवत्साङ्गमिश्रदा एव கூரேஷ அபிதானக குலே குலோத்துங்க சோழசிய கூரேஷன்னு பெயருள்ள அபிதானம்னா உள்ள குலோத்துங்க சோழசிய குலோத்துங்க சோழரனுடைய சோழனா சோழனான ராஜாவினுடைய ராஜ்யக அதாவது அங்க வந்து அந்த ஷைவிசம் வைஷ்ணவிசம் அது குண்டான் எப்ப எப்போ பார்த்தாலும் ஒரு ஜகடா இருந்துகிட்டே இருக்கும் தகராறு இருந்துட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த குலோத்துங்க சோழன் வந்து அவன் வந்து சிவா சிவா சிவனை வழிபடுறவா சோ அவன் வந்து சிவாத் பரதரம் நாஸ்தி சிவருக்கு மேல வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த சித்தாந்த வாக்கியத்தை துரோணம் அஸ்தி தத்த்பரம் துரோணம்னா ஒரு மெஷர் அது வந்து சிவம்ங்கிறதும் இட் இஸ் அ மெஷர் அந்த அளவு அந்த மீட்டர் மீன் கிராமு கிலோ கிராமு அந்த மாதிரி மெஷர் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சிவங்கிறது சிவன் அவன் சொன்னது சிவாத் பரத் பரதரம் நாஸ்தி சிவனுக்கு மேல வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னா அத வந்து இவர் வந்து வேணுண்டே கிண்டலாக என்ன அப்படின்னா துரோணமஸ்தி அஸ்தி தத்தப்பரம் துரோணம்ங்கிறது சிவன் சிவங்கிற ஒரு மெஷரை விட துரோணம்ங்கிறது அளவுல இன்னும் ஜாஸ்தி சோ துரோணமஸ்தி அஸ்தி தத்தப்பரம் அதை விட துரோணம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறத இது பிரதிவாதேன அப்படின்னா வாதம் பிரதிவாதம் வாதம்ங்கிறது ஒருத்தர் பேசுறது பிரதிவாதம்ங்கிறது அதுக்கு கவுண்டர் கொடுக்கறது ஸோ பிரதிவாத இந்த மாதிரி கிவிங் அ கவுண்டர் ரிப்ளை திரஸ்டகார அப்படியே வந்து அவர் அதை வந்து கீழ திரஸ்கரோத்திலாம் இருக்கு இல்லையா கீழே தள்ளுறது அதை வந்து உடச்சு அது வந்து ஹி ரெஃப்யூட்ஸ் இஸ் பாயிண்ட் புரியுதா திரஹா அப்படின்னாலே தரதி திருஷ்டி பதம் பதம் பதனம் அதாவது கண்ணுல விழறத தடுக்கிறது

இந்த அந்த பிரதமா விபக்தி எல்லாமே அவருக்கு அட்ஜெக்டிவாக வருது யக்ஞமூர்த்திக்கு அட்ஜெக்டிவாக போறது ஏவம் இவ்வாறாக வாதே விஜிதா யக்ஞமூர்த்தி வாதத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த யக்ஞமூர்த்தியானவர் ஸ்ரீராமானுஜஸ்ய ராமானுஜனுடைய சிஷ்யேஷு அக்ரேசரக ஆசீத்து சிஷிய கோட்டிகளுக்குள் சிரேஷ்டராக திக் திகழ்ந்தார் சரியா ஓகேவா அப்புறம் அவருடைய சிஷியர்கள் பேரா சொல்லிட்டு வரா இந்த இவர் வந்து ஒரு சிஷியன் ஸ்ரீவத் சாங்கம் அதே மாதிரி மூர்த்தின்னு ஒருத்தர் சில பேர் வந்து வாதத்துல தோத்துட்டோம் அப்படின்னா அவ மதத்தை விட்டுட்டு ஆப்போசிட் மதத்துக்கு வந்துருவா மரணம் அப்படிங்கறது அந்த யக்ஞத்துல ஒரு பந்தயமா அந்த வாதத்துல ஒரு பந்தயமா இருக்கும் இஃப் யூஆர் கம்ப்ளீட்லி உன்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் நாங்கோ அப்படின்னா யூ ஹேவ் டு லீவ் யுவர் மதம் அண்ட் ஜாயின் தி ஆப்போசிட் மதம் சோ இந்த மாதிரி யாத்யா அந்த மாதிரி யஜ்யமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து வாதே சகா வாதத்தில் வெற்றி கொள்ளப்பட்டவரான அந்த யக்ஞமூர்த்தி ஸ்ரீ ராமானுஜி சிஷிய அக்ரேசராக ஆசீத் ராமானுஜர்னுடைய சிஷியர்களுடைய சிரேஷ்டவராக எப்படி வந்து மண்டனமிஸ்ரர் பாத்திரம் இல்லையா அவர் அப்படிதானே விட்டுட்டு வாதத்துல தோத்து போயிட்டார் சங்கரோட சிஷியனா சேர்ந்து விட்டார் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் நாம அந்ய கஷ்ட சிஷ்ய

இங்க அவரை பத்தி தானே சொல்லின்னு வருது ஒன் ஆஃப்டர் த அதர் அவருடைய எல்லாம் யாராரோ எங்கே இருந்து வந்து சேர்ந்து இருக்கா அப்படிங்கிற அந்த லிஸ்ட கொடுத்துன்னு வர சரியா அப்புறம் கோவிந்த மிஸ்ரக பிரதமம் சைவோ பூத்வா ஸ்ரீசைல பூர்ணசிய உபதேசேன ஸ்ரீ வைஷ்ணவோ அபவத் ஆஹ் கோவிந்த மிஸ்ரர் இன்னொருத்தர் அவர் வந்து பிரதமம் சைவக பூத்வா முதல்ல வந்து இவ் சைவிஸ்ட் சிவனை வழிபாட்டு வழிபடுத்துன்ற வழிபாடுல இருந்தவர் அவர் ஸ்ரீசைலபூர்ணசிய இந்த ராமானுந்த உபதேசேன உபதேசத்தினால ஸ்ரீ வைஷ்ணவோ அப்பவது ஸ்ரீ வைஷ்ணவராக ஆகிவிட்டார் படிங்கலா சரி வேற யாரா படிக்கிறாளா அவளுக்கு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் மேடம் படிக்கிறேளா ரடம் அயமபிஜ்வந்தே பிரமுக அயம் அபி அவரும் கூட ராமாந்தே விருந்தம் கூட்டம் சரியா சிஷியம் விருந்தம்ஷியம் தமிழ் சிஷியவருந்தே சரியா சோ வந்து அயமபி அவரும் கூட ராமானுஜுடையேனுடைய கூட்டத்தில் பிரமுக ஆசீத்துமானவராக இருந்தார் படிக்கிறளா நீங்களே படிக்கிறளா தீபா ஸ்ரீராமானுஜ பிரம்மசூத்திராணி விசிஷ்டாத்வைத்தம் பிரதிபாதி இது

செய்தார் எதை செய்தார் ஸ்ரீ பாஷ்ய ரச்சனாம் ஸ்ரீ ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துக்கு அவர் எழுதின பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரு சரியா பிரம்மசூத்திரக்கு சூத்திரத்துக்கு சங்கரரும் எழுதியிருக்கார் சரியா அது வந்து பாஷ்யம் கீதைக்கும் சங்கரர் எழுதியிருக்கார் அதுவும் பாஷ்யம் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீபாஷியம் வந்து இவர் வந்து விசிஷ்டாத்வைத பரமா எழுதியிருக்கார் ராமானுஜர் ஸோ பிரம்மசூத்ராணி வித் விசிஷ்டாத்வைதம் பிரதிபாதையந்தி பிரம்மசூத்திரங்கள் இவர் பாதராயணர் எழுதின பிரம்மசூத்திரங்கள் விசிஷ்டாத்வைதான் பிரதிபாதயந்தி அதைதான் கூறுகின்றன இது பகுதா விசிந்திய பலவிதமாக யோசித்து தது அணுகுணாம் அதுக்கு ப்ரப்பரா அதாவது அதுக்கு சூட்டபலாக இருக்கின்ற 보தாயன விருத்தியம் অনুসிருத்ய 보தாயன விருத்தியை பின்பற்றி ஸ்ரீபாஷ்ய பாஷ்ய రచนามாகார்ஷித் ஸ்ரீபாஷ்யத்தை பாஷ்யத்தை எழுதியinar சரியா இருக்கா ஹ ராமானுஜமதస్య ஆ ராமானுஜமதస్య பிரமாணம் உபนิषदஹ திரவிடோபนิषद इति நா நாலாயிர திவ்ய நாலாயிர திரபந்தோ அவருக்கு வந்து ரெண்டு பிரமாணம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா இராமானுஜ பிர மதசிய பிரமாணம் அவருடைய மதத்துக்கு பிரமாணம் எது அப்படின்னா உபனிஷதா உபனிஷத்துக்கள் சரியா உபனிஷதா எல்லா உபனிஷதும் அதுக்கப்புறம் அப்படிங்கறது இது பிரகியாக சொல்றது அப்படிங்கிறது தமிழில் உபனிஷத்து என்று புகழ் பெற்ற பொற்றதுமான நாலாயிர திவ்ய பிரபந்தாகா நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா டெக்ஸ்ட் தமிழ்ல எழுதின இவெல்லாம் எல்லாம் பெரிய ஆழ்வார்கள் எல்லாம் எழுதியிருக்கா இல்லையா அந்த ரெண்டும் தான் அவருடைய மதத்துக்கு ரொம்ப பிரவானம் சரியா இந்த ரெண்டும் பிரமாணம் உபனிஷதா அதுக்கப்புறம் திராவிட உபனிஷத்து எல்லா உபனிஷத்து உபனிஷத் அப்படிங்கிறது உங்களுக்கு உபனிஷத்துகளும் ஏன்னா போட்டு முடிச்சிருக்கா இல்லையா நாலாயிர திவ்ய பிரபந்தாச்ச அதுக்கப்புறம் பாஷா லாங்குவேஜ்வேஜ் உபநிஷத்வே திவ்ய பிரபந்தம் இஸ் தமிழ் புரியுதா அப்படித்தான் சொல்லணும் அதை உபனிஷத் பாஷா பாஷா சம்ஸ்கிருதம் சேத் உபனிஷத்தனுடைய பாஷ வந்து சம்ஸ்கிருதமாக இருந்ததே என்றால் பிரபந்த பாஷா திராவிடி திரவிடம் அப்படிங்கறதாலே தமிழ் திராவிடி திரவிடே பவா திராவிடி திராவிடத்தில் இருப்பது திராவிடி சரியா அப்புறம் பாஷாங்கிறது ஸ்ரீலிங்கம் திராவிடியும் ஸ்ரீலிங்கம் சரியா அப்புறம் திவ்ய பிரபந்த வேதாந்த சாரம் இத்தி அபிதியதே திவ்ய பிரபந்தத்தை தான் வேதாந்தத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது

திவ்ய பிரபந்த வேதாந்தசாரக திவ்ய பிரபந்தமானது திவ்ய எல்ஸ் அதர் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் திவ்ய பிரபந்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு அவர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அத்த ஏவ ராமானுஜ தர்ஷனம் உபய வேதாந்த சித்தம் இத்தி வியவகிரியத்தே அதனாலதான் ராமானுஜரனுடைய தர்சனம்ங்கிறது அஹ் உங்களுக்கு வந்து பிலாசபி அந்த அந்த வழிமுறை அந்த ராமானுஜ தர்ஷனம் அப்படிங்கிறது உபய வேதாந்த சித்தம் இரு வேதாந்தத்தினால ப்ரூவ் பண்ணப்பட்டது உபய வேதாந்தம்ங்கிறது உபனிஷத் ஒண்ணு உபனிஷத்துன்னு நம்ம தமிழ் உபனிஷத்துன்னு ஒற்றுக்கொள்ளப்பட்ட திவ்ய பிரபந்தம் இந்த ரெண்டுத்தினாலையும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பிலாசபி எதுனா அது ராமானுஜனுடைய பிலாசபி ஆஃப் ராமானுஜா சொல்லுமா

அவ வந்து சம்ஸ்கிருதமும் நன்னா வேதாந்தத்தையும் வேதங்களையும் உபனிஷத்துகளையும் அத்தியனம் பண்ணிருப்பா அதே சமயத்துல பிரபந்தங்களும் நம்ம இவர் இருக்காரு பாப்புலர் அவர் பேர் என்ன தமிழ்ல லெக்சர் கொடுப்பாரு வேணுக்குடி நிறைய பேர் ஊவே அவளா உபய வேதாந்த பண்டிதாளா இருப்பாள் இப்போ கூட ஒரு டாக்டர் கூட இருக்காரு அப்படியா ஓ யாரு ஓகே டாக்டர் வெங்கடேஷ் ஓ சரி அதாவது அவர் வந்து அதே ராமானுஜ தர்ஷனம் வேதாந்தம் உபய வேதாந்த சித்தம் அங்கீக ரெண்டினுடைய பிரமாணத்தை எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சித்தாந்தம் அது அதனால உபய வேதாந்த சித்தம் அப்புறம் பாஷாயாம் ஆழ்வார் உபய வேதாந்தாப்யாம் ஆர் உபய வேதாந்தைஹி சித்தம் ரெண்டு வேதாந்தங்களினாலும் பெற்றது ப்ரூ பண்ணப்பட்டது அப்படின்னு விவகரியதே ஒரு விவகாரம் இருக்கு சரியா அப்புறம் திராவிட பாஷாயாம் ஆழ்வார் சப்தசிய பாகவத்த பகவதி பக்தி அர்த்த ஆஹ் திராவிட பாஷாயாம் திராவிட பாஷா அப்படிங்கிறது நம்ம தமிழ் பாஷையில ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு இல்லையா அந்த இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் அந்த ஆழ்வார் நிறைய சொல்றாங்கன்னு அந்த ஆழ்வார் சப்தசிய அந்த ஆழ்வார் பதத்தினுடைய பாகவதர்த்தா பாகவதர்ன்னு அர்த்தம் சரியா பாகவதா என்ன பகவதி பக்தா பகவான் கிட்ட ஒரு பக பகவான் பகவந்த பகவந்தௌ பகவந்தௌ பகவதா பகவதா அப்படி வரும் பகவதி அப்படிங்கிறது சப்தமி ஏகவச்சனத்துல இருக்கு பகவதி பக்தகா பகவான் கிட்ட ஒரு பக்த பகஹா அப்படின்னாலே பகவத் சப்தோ மு முக்கிய ஆசிரியோசி நாராயணியம் இரண்டாவது ஸ்லோகமும் மூணாவது ஸ்லோகமும் வரும் அந்த பகவான்கிற சப்தத்துக்கு வந்து முக்கியமான ஆசிரயம் யாரு அப்படின்னா நீதான் அப்படின்னா இந்த வேர்டு சூட்ஸ் யூ வெரி மச் அப்படின்னு குருவாயிரப்பனை பார்த்து நாராயண பட்டுத்திரி சொல்லுவார் அந்த பகஹாங்கறதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்துருப்பான் இந்த இந்த மாதிரி கல்யாண குணங்களோடு இருக்கிறவான் தான் பகவான் அப்படின்னுட்டு பகஹா அஸ்ஸி அஸ்தி இத்தி பகவான் அந்த வான் வந்தவு வந்தகான்னு சப்தம் போகும் பகவதி அப்படிங்கிறது சப்தமி ஏகவச்சனம் சோ பகவதி பக்தகாதான் பாகவதா சரியா பகவான் கிட்ட பக்தனாக யான் இருக்கானோ தான் பாகவதன் சும்மா எல்லாரும் பாகவதில்லை பாகவதால்கு லேட்டர் வந்து பாடறவாளுக்கு வந்துருத்தோம் பாகவதர் இந்த பாகவதர் அந்த பாகவதர்னு பட் பகவதி கீர்த்தி திவ்ய பிரபந்தாக பகவத் பாகவத சம்பிரதாயு அனுரோதேன விசிஷ்டாத்வைத்த தத்துவமேவ பிரதிபாதையந்தி ஆழ்வார் கீர்த்திதாக திவ்ய பிரபந்தாக சோ வந்து திவ்ய பிரபந்தாக பிரதிபாதையந்தி அதான் மெயின் சென்டென்ஸ் சரியா திவ்ய பிரபந்தாக விசிஷ்டாத்வைத தத்துவமேவ பிரதிபாதையந்தி திவ்ய பிரபந்தங்கள் பிரபந்தம்ங்கிற அந்த டெக்ஸ்ட் ஆனது அதுல வந்து ஹியூஜ் டெக்ஸ்ட் இல்லையா அதனால அத புளூ புரூல புளூரல்ல போட்டிருக்கான் திவ்ய பிரபந்தகான்னு போடாம பிரபந்தா தென் ப்ளூரல்ல போட்டாலே இன்னும் கொஞ்சம் மரியாதை அதுக்கு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி இல்லையா திவ்ய பிரபந்தாக தத்துவமேவ பிரதிபாதையந்தி திவ்ய பிரபந்தங்கள் விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தையே தான் பிரதிபாதையந்தி அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு அர்த்தம் ப்ரூவ் பண்றது சொல்றது அப்படின்னு அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு என்ன அப்ஜெக்ட் கீர்த்திதாகா ஆழ்வார் கீர்த்திதாகா அப்படின்னா ஆழ்வாருங்கிறது தமிழ் வார்த்தை அதனால வந்து வந்து நீங்க சமஸ்தபமா போட முடியாது ஆழ்வாரேன்னு நான் சொல்ல முடியாது பட் அங்க அர்த்தம் அதுதான் ஆழ்வார் கீர்த்தித்தாகு சொல்லும்போது ஆழ்வாள் ஆழ்வார்களினால் ஆழ்வாரை கீர்த்தி தாகா புகழ் புகழடைய செய்த அந்த திவ்ய பிரபந்தா இந்த டெக்ஸ்ட் திவ்ய பிரபந்தா

பாகவதம் பாகவதம் அப்படின்னா பாகவதம் டெக்ஸ்ட் அப்புறம் உங்களுக்கு வந்து பகவான் பாகவதன் பக சுவாமி பக்தன் ஆர் பாகவத சம்பிரதாய அனுராதேன பாகவதத்தினுடைய சம்பிரதாயம்னா தட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் மெத்தடு த ட்ரெடிஷ்னல் எக்கச்சக்க தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு எக்கச்சக்க பிலாசபி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அனுரோதேனா அனுரோதா அப்படின்னாலே காம்ப்ளியன்ஸ் நடத்தும் அதுக்கு சூட்டபுள் நடத்தும் அனு ருத் தாத்து கை சரியா அனுரோதேன அதுக்கு காம்ப்ளியன்ஸா என்ன அதை ஃபாலோ பண்ணிட்டு விசிட்டாத்வைத தத்துவமே பிரதிபாதை

तथा च रामानुजोपया रामानुज उपज्ञतया रामानुज उपज्ञतया उभयवेदान्ताभिधानेन प्रवर्तितं विशिष्टाद्वैतं द्वैतमतमीव

பூர்வாச்சாரிய சம்மதம் இதிச்சதே ததாச்ச அவ்வாறே ராமானுஜ உபக்ஞ உபக்யா அப்படின்னாலே என்னன்னா ஆத்தியம் நடத்தும் உத்பாவியம் அதுதான் உபக்ஞா யாரோ ஒத்தரனுடைய உபதேசம் அதாவது நானா வென் ஐ செட் மை ஓன் பாத் அதுக்கு உபக்யான்னு பேரு இப்ப வந்து நான் வந்து அத்வைத்த ஃபாலோ பண்றேன்னா நான் அத்வைத்த நானா கண்டுபிடிக்கல சங்கரனுடைய மதத்தை நான் ஃபாலோ பண்றேன் நான் ஃபாலோ பண்றேன் நான் ராமானுஜர் போட்ட வழியில நான் போறேன் பட் ராமானுஜர் அப்படி கிடையாது அவருக்கு முன்னாடி இஸ் நோ அவருக்கு முன்னாடி இத கண்டுபிடிச்சவா யாருமே கிடையாது அந்த அப்படிங்கறதே என்னன்னா ஆத்திய ஜானம்னு அர்த்தம் வினா உபதேஷேன ஸ்வயம் உத்பாவியம் தான் உங்களுக்கு உபக்யா யாருனுடைய ஒரு உபதேசமும் இல்லாமல் தனக்காக உண்டான ஒரு ஞானம் அதுதான் உபக்ஞா அந்த அந்த உபக்யா பாவகம் பாவம் வந்து சோ அந்த உபக்ஞ்சா சரியா ராமானுஜ உபக்ஞதையா அப்படின்னா ஞானத்தினால் உபய வேதாந்த அபிதானேன பிரவர்த்திதம் இரு வேதாந்தம் இரண்டு வேதாந்தங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரினாலும் பிரவர்த்திதம் எஸ்டாபிளிஷ் செய்யப்பட்ட விசிஷ்டாத்வைத்த மதம் விசிஷ்டாத்வைத மதம் என்பது அதீவ பிராச்சீனம் மிகவும் பழமையானது என்று பூர்வாச்சாரிய சம்மதம் முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களால் சம்மதம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஒப்பு நியாயத்தை அறியப்படுகிறது புரியுதா அஹ் விசிஷ்டாத்வைத்தம் எப்படி நியாயத்தே அதீவ பிராச்சீனம் இது நியாயதே மிகவும் பழமையானதாக அறியப்பட்டது யாரால் ஒப்புக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு பூர்வாச்சாரிய சம்மதம் இத்திச்சியாயதே சோ வந்து ரெண்டு ஒன்னு பிராச்சீனம் இத்தி ஞாயத்தே அதீவ பிராச்சீனம் இத்தி ஞாயத்தே இன்னொன்னு பூர்வாச்சாரிய சம்மதம் இதுச்சியாயே ரெண்டு புரியுறதா உங்களுக்கு ச இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நீங்க தனித்தனியா எடுத்துக்கணும் விசிஷ்டாத்வைத மதமானது அதிவ பிராச்சீனம் நம்பர் ஒன் பூர்வாச்சாரிய சம்மதம் நம்பர் டூ இதுச்சியாயத்தே இந்த விசிஷ்டாத்வைத மதம்ங்கிறது எப்படி அப்படின்னா உபய வேதாந்த அபிதானேன பிரவர்த்திதம் இரண்டு வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு பெயர்னால எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட ஒரு வே விசிட்டாத்வைத்த மதம் பண்ணப்பட்டது விசிட்டாத்வைத்த மதம் மேலும் என்ன அப்படின்னா ராமானுஜ உபக்ஞதையா ராமானுஜர்னுடைய சொந்த ஞானத்தினால்

பிரவர்த்தம் பிரவர்த்திக்கப்பட்டது இந்த அந்த எப்படி விஷ்டாத்வை அதிவ பிராச்சீனம் மிகவும் பழமையானது பூர்வாச்சாரிய சம்மதம் ச முன்னு முன்னாடி இருந்த ஆச்சாரர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நியாயதே அஸ்மாபிகை நியாயத்தை அப்புறம் சொல்லுங்க பூர்வாச்சாரியர்கள் அர்த்தமாக லிட்ரலி அவளுடைய மதத்துல வந்தவாளா இருக்க மாட்டா பிகாஸ் இந்த மதத்தை இவர் தான் வந்து உபக்மியா தான் சொல்லிட்டா சோ முன்னாடி இருந்த வச்சுக்கோங்க அதாவது இத்தனாளா ஒன்னு பிரிவே இருக்கு இப்ப வந்து இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம போலயா குருமுகமா குருவாத்துக்கு போய் படிக்கிறது தான் நம்ம வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது தொண்டு தொற்ற காலத்துல இப்ப நெட்லயும் நன்னா இருக்கே அப்படின்னுட்டு பெரியவள்ளாம ஒத்துக்கிறாடணும் ஆத்துல உட்காண்டே பணம் சொல்ல முடியறதுன்னு எத்தனை ஆச்சாரியா சொல்றா அந்த மாதிரி வந்து இத்தனால வந்து சங்கர மதம் ஒத்து ஒப்புக்கொள்ளப்பட்டது இவரோட சொல்ற பிலாசபியும் நன்னா தானே இருக்கு நன்னா இருக்குங்கிறத விட இட்டு இட் இஸ் ஆல்சோ ஜஸ்டிஃபைட் பை தி வேதாந்த வாக்கியாஸ் அண்ட் ஆல்சோ பை தி பிரம்மசூத்திரம் சி எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் உபனிஷத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் பிராமான்யமா வச்சுட்டு தான் சங்கரர் வந்து அத்வைதத்தை ஸ்தாபனை பண்ணாரு வழிய தனக்கு தோணுன்னு தான் எழுதலை இங்க வந்து உபக்னத்தானு போட்டிருக்கா யாருனுடைய உபதேசமும் இல்லாமல் அவர் கடையப்பட்டதுன்னா ஸ்வயம் விசாரம் பண்ணி பண்ணிருக்கா திஸ் குட் பி த இதுதான் இருக்கணும் நமக்கு மோக் எப்படி அப்படிங்கிறது அந்த மோக்ஷங்கிற ஒரு அவஸ்தையில தான் ஒத்த ஒருத்தரும் டிஃபரா இல்லையா ஆஹ் சில பேர் மோட்சத்தை குறிச்சி ஆரம்பிச்சுட்டு அந்த மோட்சமே போயிடுறது இப்போ யோகசாஸ்திரம் எல்லாம் மோட்சம்ங்கிறது அப்புறம் ஹஸ் பிகம் அ டூல் ஃபார் அத்வைத வேதாந்தமா போயிடுறது ஃபிசிக்கல் கிளென்சிங் ஆஃப் த மைண்ட் கிளென்சிங் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி அந்த மாதிரி ஆயிடுது இப்போ யோகா அதுல இப்போ பவர் யோகா இந்த யோகா தான் வந்து ஸோ வந்து உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா நியம ஆசனம் பிராணாயாம வரைக்கும் உங்களுக்கு வந்து உடம்பு அண்டு மனசு கிளென்சிங் தான் யமநியம் மனசு மனசு கிளென்சிங் அண்டு பிராணா ஸோ உடம்பு கிளென்சிங் பிராணாயாமம் பிரத்யாகாரம்ங்கிறது உங்களுக்கு இதை வந்து ஆசனம்ங்கிறதும் உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி ஃபிட் ஃபிட்னஸ்ஸு அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம்லாம் அவங்களுக்கு வந்து மைண்டனுடைய ஏகாகிரீகரணம் அதுக்கப்புறம் தாரணா தியான சமாதிங்கிறது உங்களுக்கு இதில் போறது மெடிடேஷன்ல போகுது இல்லையா ஸோ அதுபோல் அதே மாதிரி தர்க்கம் எடுத்தேன்னா இட் ஸ்டார்டட் மோட்டிவ் ஆஃப் வாட் இஸ் மோக்ஷம் தான் அவனும் ஆரம்பிச்சான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தத்தையும் நான் ஏழுக்குள்ள கொண்டு வந்து விட்றேங்கிறான் கடைசியில் அவன் வந்து என்ன பண்ணுறான் எதை குறிச்சு ஆரம்பிச்சாலோ அதுக்கு அவன் போக முடியல இட் இஸ் பிகம் அ ஜலரி ஆஃப் வேர்ட்ஸாக போயிடுது அந்த ஜ அந்த லாங்குவேஜை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய அத்வைத டெக்ஸ்ட்டை படிக்க முடியும் தர்க்கத்தினுடைய பலம் இல்லைன்னா அதெல்லாம் பட் அப்படி கிடையாது உங்களுக்கு லேட்டரா ஹையர் டெக்ஸ்ட் புடி புரியணும் அப்படின்னா இவா சொல்ற அவச்சேத அவச்சேதக பாவம்லாம் புரிஞ்சாதான் அங்க படிக்க முடியும் அப்படி ஆயிடுச்சு புரியுறதா சோ அதனால இங்க வந்து பூர்வாச்சாரிய சம்மதம் அப்படிங்கறது இவர் சொல்ற ஒரு வழியும் நன்னா தானே இருக்கு இல்லைன்னா சைவ மதத்தை ஃபாலோ பண்ணவா வைஷ்ணவத்துக்கு போவாளா இப்ப முன்னைய பார்த்தோம் இல்லையா அவர் ஒருத்தர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்ரீசைல பூர்ணசிய உபதேசன ஸ்ரீ வைஷ்ணவா அந்த மண்டன மிஸ் அவர் பேர் என்ன மிஸ்ரர் கோவிந்த மிஸ்ரர் இல்லையா முந்தின பேஜ்ல படிச்சோமே ஆமா கோவிந்த மிஸ்ரஹா ஆமா கோவிந்த மிஸ்ரர் வந்து ஸ்ரீ இருக்கு பாருங்க கோவிந்த மிஸ்ரஹா

सॉरी hmm. सॉरी uh, पश्चिम तीरम अनुश्रत्य बद्रीकाशमम अपर्यंतम आश्रम पर्यंतम बद्रीकाश्रम hey, uh, पर्यंतम hmm. जयत्रयात्रां विधाय तत्र तत्र वादेशु पाशन्धान hmm. चार्वाखान बौद्धान् जैनान् मायावादीन वादीनः hmm. शाक्षातयेन

ప్రతిష్టాప్యత ప్రతిష్టాప్యైవిధ్య చూడామణిరంగ జయధ్వజో విజయతే స్మ ஆஹ் சோ ஸ்ரீ ராமானுஜாச்சாரியி ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரினால் கும்பகோணாத்து ஆரம்பிய கும்பகோணத்திலிருந்து ஆரம்பித்து பச்சிம தீர தீரம் அனுஷிருத்திய பச்சிமம் அப்படின்னாலே பூர்வம்னா ஈஸ்ட் பச்சிமம்னா வெஸ்ட் பச்சிம தீரம் அனுஷிருத்திய கிழக்கு மேற்கு மேற்கு திசையை பின்பற்றி பதரிகாஷ்ரம பர்யந்தம் பதரிகாஷ்ரமம் வரைக்கும் ஜெயத்ர யாத்திராம் விதாய ஜெயத்ர யாத்திரையை செய்துவிட்ட பிறகு ஆ இங்கே வந்து இந்த பாசிவ் வந்து கம்ப்ளீட்டே ஆலை இல்லை அவரால் செய்துவிட்ட பிறகு திர தத்திர வாதேஷு பாஷண்டான் சார்வாக்கான் பௌத்தான் ஜைனான் மாயாவாதின சாத்தேயான் அன்யான்ஸ் விமத்தஸ்தான் சைமுஷி வைபவேனிம்னா ச விதித்திய தத்தங்கு வாதேஷு தன்னுடைய வாதங்களில் பாஷண்டானு பாஷண்டானு அப்படின்னா யார் வந்து த நான் பிலீவர்ஸ் ஏதீஸ்ட் இருக்காளோன்னு அவாதான் அவாதான் பாஷண்டனு பேரு பாபம் விருத்த ஆச்சாரவான்னு அர்த்தம் வேதத்துக்கு விருத்தமா பாபம் சனோதி இது பாஷண்டா சரியா இதான் வந்து பாக்கண்டின்னு சில பேரை சொல்லுவா இந்த தஞ்சாவூர் ஜில்லால சொல்லுவா பாக்கண்டி அப்படின்னா ரோகுங்கிற அர்த்தத்துல சொல்லுவா இந்த இடத்துல வந்து பாஷண்டான்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏத்தீஸ்ட் அர்த்தம் வேதத்தை ஆர்த்தடாக்ஸ் ஹெட்ரோடாக்ஸ் உள்ள ஹெட்ரோடாக்ஸ் குரூப் பிலீவ் த வேதாஸ் சரியா அந்த மாதிரி பாஷண்டான்னு அவ யாரு அப்படின்னா சார்வாக்கர்கள் சார்வாக்கர்களுக்கு வந்து அவளுக்கு வந்து பெரிய இன்னைக்கு போகம் அனுபவி எப்படி வேணாலும் அனுபவி அந்த மாதிரி ஒரு பிலாசபி அவா சார்வாக்கர்கள் அவளுக்கு வந்து இந்த சரீரம்ங்கிறது நித்தியம் அனுபவிக்கணும் எதுக்கு பிறந்திருக்கோம் அனுபவிக்கிறதுக்கு பிறந்தோம் ஆஹ் சொல்லுவார் சார்வாக்க பிலாசபில கடன் வாங்கியான்னு நெய் போட்டு சாப்பிடணும் அப்படி சொல்லுவர் திருத்வா திருணம் பக்ஷத்தோனு வரும் ரிணத்தை எடுத்த ரிணம்னா கடன் ரிணத்தை வாங்கியான திறன் இத வந்து கிரணம் பக்ஷியத்து நெய்ய சாப்பிடு அதுதான் சார்வாக்கள் வந்து எப்படியான நீ அனுபவிக்கணும் அது அந்த மாதிரி ஒரு மதம் அவளுக்கு வந்து இந்த சரீரங்கிறதே வந்து ரொம்ப இது நீ டோன்ட் திங்க் அபவுட் த கர்மா ப்ரீவியஸ் பர்த் அப்புறம் வரப்போற பாவம் புண்ணியம் இதெல்லாம் வா இன்னைக்கு இருக்கியா அனுபவிக்கிறியா இப்ப இருக்கிறவா இந்த உலகத்துல இருக்கவ நிறைய பேர் சார்வாக்கா தான் சார்வாகானு பௌத்தானு பௌத்தர்கள் ஜைனானு மாயாவாதினக மாயாவாதிகள் அத அப்புறம் வந்து மாயாவாதினகன்னு சொல்லும்போது அத்வைதத்தை சொல்றார்கள இருக்கு சாட்டையானு உங்களுக்கு வந்து சக்திய அதாவது ஷட்தர்ஷனம் ஷட் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு இல்லையா சக்தியை வந்து வழிபடுறவா அவளை அந்யான் மத்தவா மத்த அஞ்ஞான விமஸ்த விமதஸ்தானு வேற மதத்தை சேர்ந்தவா எல்லாரையும் ஷைமுஷி வைபவேன தன்னுடைய புத்தி சக்தியான அர்த்தம் ஷைமுஷிங்கிற வார்த்தை எனக்கு நான் பார்க்கல எப்படி வந்ததுன்னுட்டு சைமுஷி வைபவம் அப்படின்னா புத்தி வைபவேனன்னு அர்த்தம் புத்தி சாமர்த்தியத்தினால நிஜ மகிம்னாச்ச தன்னுடைய ஒரு மகிமையினாலேயும் விஜித்ய வெற்றி கொண்ட பிறகு தத பிறகு ஸ்ரீகூர்மம் சிம்ஹாச்சலம் ஸ்ரீசைலம் இதெல்லாம் வந்து மலைகள் அங்க இருக்கிற சுவாமி அந்தந்த ஊரு உங்களுக்கு வந்து சிம்ஹாச்சலம்ங்கிறது விசாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீசைலம் தான் அவரே திருமலைன்னு போட்டுட்டார் அதாவது ஸ்ரீசைலம்ங்கிறது ஆந்திரால இருக்கு ஸ்ரீசைல சிங்கே மல்லிகார்ஜுன சுவாமி ஆஹ் ஆனா இவர் வந்து ஸ்ரீசைலத்தை திருமலைன்னு போட்டிருக்காரு ஸ்ரீகூர்மங்கிறது என்னன்னு தெரியல எனக்கு ஒரு ஸ்ரீகூர்மம் ததூரடம் சிம்ஹாச்சலம் ஹிருதூரம் ஸ்ரீசைலம் திருப்பதி திருப்பி இத்தி திவ்யேஷு இப்படிப்பட்ட திவ்யே க்ரங்களங்களில் க்ரங்க் க்ரங்களங்களில் ஸ்ரீவைஷ்ணவமிய தன்னுடைய வைஷ்ணவ மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஸ்ரீ தைவித்தூடாமணி ஸ்ரீரங்க ரங்கேஷ ரங்கேஷய விஜயத்த விஜயத்தை ஸ்ம இந்த மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால திரைவித்திய சூடாமணிங்கிறது இந்த ஸ்ரீரங்கேஷ ஜெயத்வஜத்துக்கு அட்ஜெப்டிவா வருது திரைவித்திய சூடாமணி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்ரீரங்கேஷ ஜயத்வஜம்ங்கிறது துவஜம்ங்கிறது குடி ஃப்ளாக் ஸ்ரீரங்கேஷ துவய் ஜெயத்வஜம்ங்கிறது வெற்றி கொள்ளட்டும் ஜெய விஜயத்தை தேஸ்மா வெற்றி கொன்றது எப்படிப்பட்ட ஸ்ரீரங்கேஷ ஜெயத்வஜம் அப்படின்னா ஸ்ரைவித்ய சூடாமணி எது வந்து ஒரு என்னது ஒரு கிரஸ்ட் ஆஃப் ஜெம்மா இருக்கோ அப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கேஷ விஜய விஜயதேஸ்ம இது வந்து அந்த சென்டென்ஸ் வந்து அவர் ஆரம்பிக்கிறது ஒன்று அவர் முடிக்கிறது சரியாகவே முடிக்கல ஏதோ ஒரு பேசிவ்ல ஆரம்பிச்சு அந்த சென்டென்ஸ் க்ளோஸே ஆளவா பாருங்க அவரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லணும் ஸ்ரீரங்கேஷ ஜயத்வ அவரால் இந்த ஸ்ரீரங்கேஷ் ஜெயத்வஜம் ஆனது விஜயதேஸ்ம போட்டுட்டா எப்படி வரும் இல்ல ஆமா அதாவது இதுக்கு அப்படியே அர்த்தத்தை புரிஞ்சுருங்கோ இது சென்டென்ஸ் வந்து எனக்கு வந்து இப்படி சேர்த்து அப்படி கோத்து எனக்கு சொல்ல தெரியல ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய ஹி திருப்பி இதனுடைய அர்த்தம் சொல்றேன்னு கேட்டுக்கோங்கோ ராமானுஜாச்சாரியரினால் கும்பகோணாது ஆரம்பிய கும்பகோணத்திலிருந்து ஆரம்பித்து பச்சிம தீரம் மே கிழக்கு மேற்கு மேற்கு கரையை பின்பற்றி கொண்டு அனுசருத்தியனாலே ஃபாலோ பண்ணிட்டு அர்த்தம் அனு சரதி சரதி சரத சரந்தி லெப்புல இருக்கு அனுசிருத்தியா பர்யந்தம் பதரிக ஆசிரமத்துக்கு வரைக்கும் ஜெய வெற்றி யாத்திரையை விட்ட பிறகு தத்திர தத்திர ஆங்காங்கே வாதேஷு வாதங்களில் பாஷண்டானு ஆ நாஸ்திக்கானு சார்வாக்கங் சார்வாக்கானு பௌத்தானு சார்வாக்கர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் அப்புறம் மாயாவாதிகள் மாயாவாதின்னு தான் அவர் சொல்ல வந்து ஈஸ்வரனை மாயா ஸ்வரூபம்னு சொல்லிட்டாரோனா அத்வைத்ரி அதை அவரால ஒத்துக்க முடியல எப்படி நான் சாட்சாத்து ஈஸ்வரனை போய் நீ வந்து மாயா ஸ்வரூபின்னு சொல்ற அப்படிங்கிறாரு அவர் ஒன்னு ஒன்றுத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு சிவக சக்தியா ந எதிபவதி சக்த பிரபவித்தம் தான் சுதந்திரம் ஏறி அந்த சக்திங்கிறது என்னன்னா மாயாங்கிறார் அந்த மாயா இல்லை அப்படின்னா அவர் ஜெகத் சிருஷ்டிக்கு அவர் காரணமாவே ஆக மாட்டார் அப்படியே ஒண்ணுமே இல்லாம சுத்த பிரம்ம சைத்தன்யம் நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் அப்படியே கொண்டிருக்க நோ குவாலிட்டிஸ் நோ ஆக்ஷன் நோ ஃபார்ம் ஃபார்ம்லெஸ் அப்படியே இருக்க போகிறது இந்த மாயாங்கிற ஒரு சக்தி வந்து அந்த இதோட சேரும் தான் உனக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் வராருன்னு அவர் சொல்றாரு இவர் வந்து சாட்சாத் என்னுடைய மகாவிஷ்ணுவை போய் நீ வந்து சங்கு சக்கர தரனா இவரோ கல்யாண குணங்களோட இருக்கிறவரை போய் நீ வந்து நிரீ நிர்குணக நிராகாரகன்னு சொல்றியே அந்த மாயாங்கிறது உண்மை கடவே கிடையாதுன்னு மாயாவாதினு திட்டுறான்னு மாயாவாதின சாக்டேயான்னு சக்திய வந்து ஃபாலோ பண்றவா சாக்டேயா சரியா அவா அந்யானு விம விமதானு விமதஸ்தானு விமதே ஸ்திதாக விமதஸ்தாக தானு விமதான் புரியுறதா விமதம் மதம்னா மதம் சேம் பிலாசபி விமதம் அப்படின்னா உனக்கான புரண்பற்ற மாறுபட்ட ஒரு கருத்தோட இருக்கிறவா விமதாகா அந்த விமதே ஸ்திதா விமதஸ்தாக தானு விமதஸ்தா சரியா சைமுஷி வைபவன தன்னுடைய ஒரு புத்தி விசேஷன நிஜ மகிம்னாச்ச தன்னுடைய ஒரு மகிமையினாலையும் நிஜ அப்படின்னாலே தன்னுடைய நடத்தம் ஸ்வசிய நடத்தம் சரியா நிஜ மஹிம்னா தன்னுடைய ஒரு மகிமையினால் ச விஜித்திய இவா எல்லாரையும் விஜித்திய ராமானுஜாச்சாரிய இந்த மாதிரி எதா பிரதிஷ்ட பண்ணார்னு வரணும் பட் வந்து அவர் அதனால் பிரதிஷ்டாப்பிய சரியா தத்த ஸ்ரீகூர்மம் சிம்ஹாச்சலம் ஸ்ரீசைலம் திவ்ய திவ்யக்ஷேத்தேஷு இப்படிப்பட்ட திவ்ய க்ஷேரங்களில் ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை பிரதிஷ்டாப்பிய அவரால் பிரதிஷ்டாப்பியன்னு சொல்ல முடியாது இல்லை அதான் திரைவித்ய சூடாமணி விஜயத்தை ஸ்ரீரங்கேஷ ஜயதா விஜயத்தை சொல்லுங்க

புரியுறதா சூடாமணி உங்களுக்கு தலையில அணியற ஒரு ஜுவல்லரி தானே ஆமா சென்டர்ல வர மாதிரி உள்ள ஒரு கைவித்தியம் இது சூடாமணி அப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கேஷ விஜயதேஸ் புரியுதா அந்த ஸ்ரீ ஸ்ரீகூர்மம் ஆந்திரால இருக்கிற ஒரு அங்க வந்து சுவாமி இருக்காரு அங்க விஷ்ணு கேத்திரம் அது கோவில் கூட ஒண்ணு இருக்கு அங்க விசாகப்பட்டினம் ஸ்ரீசைலம் உங்களுக்கு மல்லிகார்ஜுன அது பேர் என்னது ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லி ஜோதிர்லிங்கம் துவாதச ஜோதிர்லிங்கர்ல அது ஒண்ணு பட் இவர் சொல்ற ஸ்ரீசைலம்ங்கிறது திருமலை ஏன்னா இங்க ஜோதிர்லிங்கத்துக்கு சம்பந்தமே இல்லையா சேஷாதிரி சிங்கே அப்பி சதா வசந்தம் தம் அர்ஜுனம் மல்லிக பூர்வமேனம் இல்லையா அதுதான் துவாதசங்க ஸ்தோத்திரத்துல ஆதிசங்கரர் ஸ்துதி பண்றார் மல்லிகார்ஜுனன் அர்ஜுனன் தான் உங்களுக்கு ஸ்ரீசைலம் ஆதி அர்ஜுனம் அது மத்திய அர்ஜுனம் மருதூர் மூணு இப்படி வருமா மூணு ஆதி மத்திய ஒண்ணு இருக்கு அது ஒரு இதுவும் அப்படி வரும்பாத இடை இடை மருதூர் அப்படி வருதுன்னு சொல்லுவாத அந்த அது மூணு வருது அப்படிம்பாங்க மாதிரி வைஷ்ணவ மதத்தை ஸ்தாபித்து விட்ட பிறகு திரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேஷ ஜயத்வஜா விஜய தேஸ்ம அப்புறம் மேலத்ரயம் வேதாந்த தீபக வேதாந்த சாரக வேதாந்த சங்கிரக பகவத்கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் இத்தியாதையோ கிரந்த ஸ்ரீராமானுஜாச்சாரிய பிரணீதாக ரகுவீரம் கத்தியம் ரங்கநாத கத்தியம்னு ஏதோ இல்லையா அந்த கத்தியத்யம் வேதாந்த தீபம்ங்கிறது ஒன்னு வேதாந்த சாரம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வேதார்த்த சங்கிரகா அப்படியே பரம் பரம்லாம் எல்லாமே அப்புறம் பகவத்கீதா பாஷ்யம் பகவத்கீதைக்கு சங்கரர் எப்படி சங்கர பாஷ்யம் எழுதினாரோ ராமானுஜர் தன்னுடைய பாஷியத்தை விஷிட்டாத்வைத பரமா எழுதியிருக்காரு அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் வந்து அத்வைதபரமா பாஷ்யம் இவர் வந்து ஸ்ரீ பாஷ்யம்னுட்டு விசிஷ்டாத்வைத பரமா எழுதியிருக்காரு சூத்திரங்களுக்கு பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது இத்தினூண்டு நம்ம க பாணினி சூத்திரம் மாதிரி அதாதோ பிரம்ம ஜிக்னியாசா அவ்வளவுதான் சூத்திரம் அந்த சூத்திரத்துக்கு கீழே பூரா எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பான் ஜன்மாத்திய எதோ எதா அப்படிங்கிற த்ரூண்டு சூத்திரம் தத்து சமன்வயா அப்படின்னுட்டு சூத்திரம் வந்து இவ்வளோதான் இருக்கும் பட் அதுக்கு வந்து பெருசா எக்ஸ்பிளனேஷன் இவா வந்து அத்வைதபரமா துவைத்தபரமா விஷிட்டா துவைத்தபரமா அவாவா கொடுத்துருக்கான் சரியா சோ இவர் வந்து ஸ்ரீ பாஷ்யம்ங்கிறது அஹ் இவருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் சோ அந்த இந்த இத்தியாதய கிரந்தாக ராமானுஜாச்சாரிய ஸ்ரீராமானுஜாச்சாரியன பிரணீதாக இப்படிப்பட்ட கிரந்தங்கள் அவரால் இயற்றப்பட்டன பாசு கிரந்தாகா பிரணீதாகா ராமானுஜாச்சாரியன சரியா இருக்கா

அவர் எப்படி அப்படின்னா உத்தமையின ரொம்ப சிரேஷ்டரான அவரால் வைஷ்ணவ தேவாலயசு வைஷ்ணவ வைஷ்ணவ தேவாலயங்களில் கோவில்களில் பாஞ்சராத்திர ஆகம அதாவது நமக்கு எப்படி சைவாகமங்கள் இருக்கோ ஆகமங்களே உங்களுக்கு வந்து ஆகமம் வேதம் சைவாகமம் வைஷ்ணவாகமம் அப்படிங்கிறது எப்படி வந்து கோவிலுடைய நிர்மாணம் எப்படி எங்க கர்ப்ப இருக்கணும் எதுக்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு வந்து ஆகமங்கள் சோ அதுல வந்து அவளுக்கு வந்து வைஷ்ணவாளுக்கு வந்து உள்ள ஒரு ஆகமம் அந்த தேன சரியா ஆகமம் அப்புறம் அந்த ஆகமேன உக்தம் தேன ஆகமோக்தேன விதானேன விதானம்ங்கிறது வழிமுறை அந்த அந்த ஒரு விதானேன அப்படின்னா அதுல அது சொல்லப்பட்ட ஒரு ஒரு ஃபார்மேட்டு இல்லைன்னா ஒரு கரிக்குலம் அதனால ஆராதனா அந்த கோவிலுக்குன்னு ஒரு பரிபாட்டி இருக்கும் இல்லையா இந்த டைம்ல அபிஷேகம் இந்த உற்சவங்கள் அப்படின்னு ஈச் டெம்பிள் ஹேஸ் தேர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா அந்த ஆராதனா கிரமத்தை விவஸ்தாப்பையாமச அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் சரியா கிரமம் அப்படிங்கிறது பரிபாட்டி

आइशना ही सर्वदेशा देशा कालेशु सर्वदेशा दशा सर्वदेशा दशा कालेशु व्याहतर पराक पराक्रमा कालेशु अव्याहता पराक्रमा रामानुजारी रामानुजारी दिव्याग्न्या परध वर्धताम वर्धताम अभिवर्धताम वर्धताम इति नित्यानुसंधाने समद समुद समुद्रु तुष्यते समुद्रु तुष्यते அனௌன்ஸ்மெண்ட் அர்த்தம் அப்பி இன்றும் கூட சர்வைஹி ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியை எல்லா வைஷ்ணவர்களுடைய ஆச்சாரியர்களினாலும் குருக்களாலும் சர்வதேச தசா காலேஷு எல்லா இடம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிளேஸ் இர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சுச்சுவேஷன் தசான நிலைமை காலேஷு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டைம் அவ்வியாக பராக்கிரமா அவ்வியாகத்தம்னா தடுக்க வியாகத்தம்னா தடுக்கப்படுறதுன்னு அர்த்தம் டிஸ்டர்ப் பண்றது இல்லைன்னா டிவைட் பண்றதுன்னு அர்த்தம் அவ்யாகத்தம்னா வித்தௌட் எனி பிரேக் வித்தவுட் எனி தடங்கள் அவ்யாகத பராக்கிரமா என்ன அப்படின்னா தடுக்கப்படாத ஒரு பராக்கிரமம் ஒரு வேலர் வச்சு அன்டிஸ்டர்ப்டு வேலர்னு வச்சுக்கோங்க அது எது அப்படின்னா ராமானுஜாரிய திவ்ய ஆக்ஞா ராமானுஜ ராமானுஜ ராமானுஜார்ய திவ்யா ஆக்ஞா திவ்யானா ரொம்ப அழகான ஒரு ஆக்ஞியான கட்டளை ஸோ அவர் அந்த அந்த தான் அப்ஜெக்டிவா எது வருது அப்படின்னா சர்வதேச தசா காலேஷு அவ்யாகத பராக்கிரமம் அது ஆக்னியாவுக்கு ஆக்னியா ஸ்ரீலிங்கம் அதுக்கு அப்ஜெக்டிவா வருது அது வந்து அதாவது ஆக்ர்தாம் இவரு திவ்ய ஆக்னையானது மேன்மேலும் வளரட்டும் வர்ததாம்னா விருத்தி அடையட்டும் அட்டோம் அபிவர்ததாம் இன்னும் விருத்தி அடையட்டம் இது நித்தியானுசந்தானே சமுத்குஷியதே நித்திய அனுசந்தானம் அப்படின்னா டெய்லி ப பண்றோன்னு ஒரு ஃபார்மேட் ஒரு பூஜை அதுல சமுத்குஷ்யா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது ஆச்சாரியைஹி சமுத்குஷ்யத்தை பாசிவ்ல இருக்கு சர்வைஹி வைஷ்ணவாச்சா அத்யாபி இன்றும் கூட சர்வைஹி ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியை எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ குருக்களாலும் ஆச்சாரியர்களாலும் நித்யானு சந்தே சந்தானே டே டே டு பூஜைகளில் சமுத்குஷ் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது என்ன அனௌன்ஸ் பண்ற பண்றா அப்படின்னா சர்வதேச தசா காலேஷு அவ்வியாஹத பராக்கிரமா ராமானுஜாரிய திவ்ய ஆக்யா வர்தாம் அபிவர்ததாம் அப்படின்னு கோஷன பண்றா என்ன கோஷன சர்வதேச எல்லா இடத்திலையும் தசா எல்லா சுச்சுவேஷன்லயும் எல்லா காலத்திலையும் சர்வேஷு காலேஷு அவ்யாஹத பராக்கிரமா தடுக்கப்படாத ஒரு சக்தியோடு இருக்கின்ற அந்த ராமானுஜாரிய திவ்யாக்யா அந்த ராமானுஜரனுடைய திவ்ய கட்டளையானது காலத்தையும் காலத்தால் கட்டுப்படுத்தப்படாதது இடத்தால் கட்டுப்படுத்தப்படாதது சமயத்தினாலும் தடுக்கப்படாத ஒரு அவ்யாகத பராக்கிரமாவா இருக்கு அந்த திவ்யாக்யா அப்படிப்பட்ட திவ்யா ஆக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் இன்னும் வர்த்திக்கட்டும் இன்னும் விருத்தி அடையட்டும் அப்படின்னா இன்னும் ஜென்ரேஷன்ஸ் டு கம் ஷுட் ஃபாலோ திஸ் அர்த்தம் தொண்டு தொட்டு காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும் அழிவு இல்லாம தானே இருக்கும் ஜோ நம்ம சனாதன தர்மம் போயிடுதா அப்படின்னா யா ஒரு ஸ்பார்க் இருந்தா போறோம் அதை பத்த வச்சு மேல கொண்டு வந்துடலாம் அந்த ஸ்பார்க் எரிஞ்சுட்டுதே தான் இருக்கு ஏதோ நம்ம நம்ம சிட்டிக்குள்ள இல்லாட்டியும் இன்னும் சின்ன சின்ன டவுன்ஸ்லயும் நல்ல வழிபாடு நடத்துற இடத்துல ஸ்டில் ஒரு கோவிலுக்கு இன்னைக்கும் நம்ம ஒரு மதுர கோவில் போனாலும் சரி எந்த கோவில் போனாலும் சரி அவ பண்ற அந்த வழிமுறையை அவ நிறுத்துறதே கிடையாது நம்ம வேணா நம்ம ரொட்டீன்ல இருந்து இன்னைக்கு சுவாமிக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சி அவ அவா பண்றது கிடையாது சோ அந்த ஸ்பார்க் எரிஞ்சுட்டுதான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட அந்த 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 மாதிரி ஒரு கோவில்கள்ல நடக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த திவ்யா திவ்யாக்யா அது எப்படி இருக்கு அப்படின்னா சர்வதேச தசா காலேஷு அவ்வியாகத பராக்கிரமா வியாகதம்னா தடுக்கப்பட்ட நிறுத்தப்பட்ட ஒரு செவரு கட்டுற மாதிரி இங்க வந்து செவிரே இல்லாம ஒரு பாதகமும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோவா இருந்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமா திவ்யா ஆத்னியா வர்ததாம் அபிவர்ததாம்னு மேன்மேலும் வளரட்டும் அப்படிங்கிற ஒரு கோஷனா நித்யானுசந்தானே சர்வைஹி ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியை சமுத்குஷ்யதே அப்படின்னு சொல்றாரு புரியுதா சொல்லுங்க அகிலா மேடம்

பக்தி ிச்ச பக்தியும் பக்தியா பிரபத்தி பக்தினா பக்தினா டிவோஷன் பிரபத்தினா சரண்டர் எப்படி சரண்டர் அப்படின்னா பக்தியா பக்தி பாவத்தினால ஒரு பிரபத்தி பிரபத்திச்ச இல்லைன்னா பக்திஷ்ட பிரபத்திஷ்ட பக்தி பிரபத்தி பிரபத்திங்கிறது பக்தியும் பிரபத்தியும் தான் சரி பக்தியா பிரபத்தி தான் கரெக்டா வரும் பக்தியினால் ஒரு பிரபத்தி ச ஸ்ரீராமானுஜ சித்தாந்தசிய ராமானுஜனுடைய சித்தாந்தத்தினுடைய ஜீவம் அதுதான் அந்த கிரக்ஸ் அது எசன்ஸ் இல்லைன்னா ஜீவாத்துகு அப்படின்னா ஆத்துகுன்னா உயிர் நாடி இதி ஹிருதயம் ஹிருதயம்ங்கிறது என்னன்னா இங்க மனசுங்கிற அர்த்தம் இல்ல இது சம்மதம் அப்படின்னு அர்த்தம் சரியா சரியா இருக்கா பக்தி பிரபத்திச்சரீ ராமானுஜித்தாந்த ஜீவ ஜீவாதுகு இது ஹிருதயம் இதுக்கப்புறம் ஸ்ரீ மத்வாச்சாரியர் அது வந்து அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் ஓகேவா